அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம சேனலில் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபெர்டிலிட்டி சொல்யூஷன் சொல்லுங்கன்ட்டு. என்னால் கமெண்ட்ஸில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது, அதனால எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோவாக போடலான்னு நினச்சேன். அதாவது என்ன அர்த்தம்னா, காரணமே இல்லாமல் கரு தங்காமல் போகிறதுக்கு ரீசன் தான் கேட்குறாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. இன்ஃபெர்டிலிட்டினா குழந்தையின்மை அப்படின்னு அர்த்தம். இன்ஃபெர்டிலிட்டிக்கு ரெண்டு ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு எக்ஸ்பிளைன் இன்ஃபெர்டிலிட்டி, இன்னொன்று வந்து அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிளைன் இன்ஃபெர்டிலிட்டினா காரணத்தோடு உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. அதாவது என்னென்ன காரணத்தினால குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை சின்னதாக இருக்கலாம், கர்ப்பப்பை வாய் திரும்பி இருக்கலாம், முக்கியமாக கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், கருமுட்டை எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், கருமுட்டை வளர்ந்தாலும் சரியான காரணத்தினால அது வந்து வெடிக்காமல் இருக்கலாம், அந்த இல்லைனா ஃபைப்ராய்டு இருக்கலாம், எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கலாம், அடினோமைசிஸ் இருக்கலாம், சாக்லேட் சிஸ்ட் இருக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணுறப்பயே இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிடுவாங்க. நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். சரியாயிடுச்சுன்னா நம்ம குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்பிளைன் இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபெர்டிலிட்டினா என்னென்னா, நீங்கள் டாக்டர்கிட்ட ஸ்கேன் போகிறீங்க, ஆனால் டாக்டர் ஸ்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் குழந்தை வந்து தங்காது. இதுக்கு என்ன ரீசனே நமக்கு தெரியாது. இதுதாங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஏன்னா என்ன ரீசன் தெரிஞ்சால் அதுக்கேற்ற மெடிசனை சாப்பிட்டு அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணால் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம். ரீசனே தெரியாமல் என்ன பண்ண முடியும், ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஆனால் இந்த மாதிரி ரீசனே இல்லாமல் ப்ரெக்னென்ட் ஆக முடியலன்னா அதுக்கும் சம் ரீசன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் அதுக்கு பண்ணோம்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதையும் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட் தாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ரெண்டு பேத்துக்குமே பொருந்தும். நம்ம கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸுக்குமே பாடி ஹீட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான். ஆனால் ஸ்கேனில் வந்து டாக்டர் சொல்லுவாங்களா அவங்க உடம்பு ஹீட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கருமுட்டை வளர்ச்சியில் நல்லாயிருக்கு, கரெக்டான டைத்தில் வெடிச்சிருக்கு, ஜென்ஸுக்கும் ஸ்பெர்ம் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்தால் உருவான கரு கரெக்டாக பதியாமல் போயிடும், இல்லை பதிஞ்சாலும் அது வந்து கரெக்டாக வளராது. அப்போ என்னாகும், ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. அப்போ ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் பாடி ஹீட்டு தான். பாடி ஹீட்டை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறைய குடிங்க. ஒரு நாளைக்கு ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறவங்க 4 லிட்டர் தண்ணி குடிங்க. நீங்கள் வந்துட்டு அந்த 1 லிட்டர் வந்து ஜூஸு பால் எது வேணாலும் குடிக்கலாம், பட் தண்ணி மட்டுமே நம்ம வந்து 3 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும். ஒரு நார்மலாக 60 கிலோ இருந்தீங்கன்னா ஓகேவா. அதுக்கப்புறம் என்னென்னா, அதிகபட்சம் போனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி இளநி குடிங்க. ஆனால் எல்லாருனாலுமே இளநி வாங்க முடியாது. ஒருவேளை வந்துட்டு ஏன்னா இளநி நம்மளுக்கு பக்கத்தில் அவைலபிளாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா குளிர்காலமாக இருந்தால் இளநி குடித்தா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ என்னென்னா, சிம்பிளான ரீசன் வந்து என்னென்னா, பாதாம் பிசின்னு தெரியும், ஜிகர்தண்டலெல்லாம் போடுவோம்ல, அது வந்து என்னென்னா நம்ம உடம்பு ஹீட்டை பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் குடித்தா கருமுட்டை வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணும், பாய்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டியை வந்து கூட்டும். ஸோ நீங்கள் கம்பல்சரி பாதாம் பிசினை நைட்டு இல்லைன்னா மார்னிங் எப்பயாச்சும் ஒரு தடவை ஒரு பீஸ் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அதை நீங்கள் வெறும் வாயிலையும் சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்கள் குடிக்கிற பால் இல்லை வெறும் தண்ணியில் கலந்து கூட குடிக்கலாம். எப்படி வேணாலும் அது உங்களோட விஷயம். நெக்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதாவது எல்லா ஹார்மோனல் இம்பேலன்ஸுமே நம்மளால் டெஸ்ட்டு ஸ்கேனில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஹார்மோனல் வேணாலுமே இம்பேலன்ஸாக இருந்துட்டு போட்டுமே, பட் அதை நம்ம வந்து ஃபுட்டு மூலயமா சரி பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்களா? மேக்ஸிமம் இந்த ஜங்க் ஃபுட்டு, பீஸா, பர்கர், இந்த மைதா ஐட்டம்ஸு, சுகர் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி மைதா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேனாலே நம்மளோட உடம்புல வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்மளோட உணவு முறை தான். என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம், எது இருந்தாலும் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், காய்கறி பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. அது கரு உருவாச்சுன்னா அந்த கருவை கர்ப்பப்பையில் போய் கரெக்டாக பதிய வச்சு குழந்தை ஹெல்த்தியாக உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்பாயா, பைனாப்பிள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். பட் காய்கறியிலே நம்ம வந்து எல்லாமே தாராளமாக
சாப்பிடலாம். இதில் மாம்பழம், பப்பாளி பழம், அன்னாச்சி பழம் இது மூணு மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. ஆரஞ்சு வந்து கம்பல்சரி சாப்பிடுங்க, ஏன்னா ஆரஞ்சு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ குழந்தை கரு ஹெல்த்தியாக உருவாகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே கரெக்டாக இருக்கும், கரு கூட உருவாயிருக்கும், பட் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் கார்ட் செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது இடப்பட்ட கேப்பில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, பைக்கில் ட்ராவல் பண்ணியிருப்போம். பைக்கில் ட்ராவல் பண்ணுறது தப்புன்னு இல்லை, பட் பைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, ஏதாவது ஒரு குழியில் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக ஏற்றிட்டாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம், இல்லை நம்ம அதிகமாக மாடிப்படி வேகமாக ஏறி இறங்குறது, அதிகமாக வீட்டு வேலைகள் செய்கிறது, அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், எல்லோரும் உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது, சில பேர்த்துக்கு கர்ப்பப்பை வந்து வீக்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கெலாம் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து கரு வந்து தங்காது. அப்போது நம்மளுக்கு அது என்ன ரீசனை நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும்ல. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, கருமுட்டை கரெக்டாக வளருது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, நம்ம சிம்டம்ஸ் கூட தெரியுது, ப்ரெக்னன்சி சிம்டம், ஆனால் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகலையே, அதுதாங்க ரீசன் ஆகிருக்கும். ஏன்னா கர்ப்பப்பை வந்து மேக்ஸிமம் வீக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓரளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும்.